Tobacco use leads to cancer, heart attacks, lung disorders and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, kheni, zarda, etc. or their promotion in any manner. நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கறோம் மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும் இது முகேஷோட கதை நான் முகேஷ் ஒரு வருஷம் குட்கா தின்னேன் இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க பேச்சு வராம கூட போகலாம் சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாத்த முடியல அவருக்கு வயசு 24 புகையில வெத்தல குட்கா பான் மசாலா தம்மே உயிரை பறிக்கும் Karthik! We'll be right back.
இன்னொரு பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிடும் சார். கிரில்ட் சிக்கன் ஃபுல்லு ரூம் நம்பர் 204. கிரில்ட் சிக்கன் மிஷின் தான் ரிப்பேர் ஆயிடுச்சா? அப்புறம் எதுக்கு ஆர்டர் எடுத்தேன்? எல்லாம் சரி பண்ணியாச்சு. ஆ, அடுத்த ஆள் வந்தாச்சு. வழக்கம் போல தான் வேலையை காமி. இன்னைக்கு ஹோட்டலோட ஃபுல் இன்சார்ஜ் வந்தா என்னெல்லாம் பண்ண போறானே தெரியல. ஹாய். ஹலோ. எஸ் மேடம். ஐ நீட் எ ரூம். டு யூ ஹேவ் எனி? உங்களுக்கு எந்த பேசிஸ்ல மேடம் ரூம் வேணும்? ஒன் டே மட்டும். இங்க சைன் பண்ணுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் சைன் ஹியர் மேடம். இந்த ஹோட்டலுக்கு 3-star அந்தஸ்து கொடுக்க போறாங்க. ஓ, குட். எல்லா வகையிலும் இந்த ஹோட்டல் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வேலை நடக்கிறனால சில டைம் லிஃப்ட் பாதியிலே நின்று போயிடும். அப்புறம் யாராவது காலையில் வந்து திறந்து விட்டால் தான் வெளியிலே போக முடியும். ப்ளீஸ் கம். இதான் உங்கள் ரூம். உள்ளே வாங்க மேடம். ப்ளீஸ். வாவ், வெரி நைஸ். இந்த ஹோட்டல்லையே இந்த ரூம் தான் ரொம்ப ஸ்பெஷல். என்னோட ஃபேவரட் ரூமும் கூட. இந்த ரூமில் தங்குறவங்க அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போகவே மாட்டாங்க. ஏன்னா இந்த ரூம் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடும். நீங்கள் வேணால் பாருங்களேன், உங்களுக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சி போயிடும். எங்கள் பீச் சைட் கிளப்பில் இன்னைக்கு ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்குது மேடம். ரியலி? ஸோ எல்லா ஸ்டாஃப்ஸுமே அங்கே தான் போயிருக்காங்க. இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் மேடம் பார்க்கணும். ஓ, தேங்க்யூ மேம். If you need anything, just call to 209. Okay. Room service, ma'am. Yeah, sure. Our kitchen will be open till 1 o'clock. All kinds of foods will be available. Have a nice day and good night. Good night. Thank you.
எக்ஸ்கியூஸ் மீ சார், ரூம் இருக்கா? இருக்கு சார். உங்களுக்கு என்ன மாதிரி? சரியா தெரியல, ஆனால் தேவையான ரூம் எதுன்னு எனக்கு தெரியும். ஓகே சார், பாருங்க. 9:30 வந்திருக்கா. ஸோ ரூம் நம்பர் 508. அவங்களா? ஒன் செகண்ட் சார். அவங்களுக்கு ஏன் கால் பண்ணுறீங்க? அவங்க ப்ரைவசி வேணும்னு கேட்டிருக்காங்க சார். நான் அவங்க ரூம் கேட்கலையே. அப்போ எது தரும் சொல்லுங்க சார். 507 ஃப்ரீயாக இருக்கா? இல்லை சார், அந்த ரூம் ஏற்கனவே புக் ஆகிருக்கு. முடியவே முடியாது சார். முடியாதுன்னு எதுவுமே இல்லை. இந்த ஹோட்டல்லையே இந்த ரூம் தான் ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஜன்னலை திறந்து பார்த்தீங்கன்னா கடலோட அழகை ரசிக்கலாம். இந்த ரூமில் தங்கினவ யாரும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே போகவே மாட்டாங்க, ஏன்னா இந்த ரூம் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடும். கண்டிப்பாக நானும் வெளியே போக மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ரூமில் இருக்கிற எல்லா பொருட்களுமே ஒரிஜினல். ஹோட்டல் கட்டின காலத்துலேருந்தே சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணமே தவிர எந்த பொருட்களையுமே மாற்றலை. பொண்ணுங்களும் இந்த ரூம் மாதிரியே எந்த சூழ்நிலையிலையும் மாறாமல் பொறுமையாக இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாமா, நாளைக்கு காலை தான் ஃப்ளைட். Meiner Pistole. ஹலோ மாதவ். எஸ், எங்கடா இருக்க? டே கார்த்திக், யார் நம்மடா இது? உனக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன், நாட் ரீச் பண்ண வந்தது. அப்படியெல்லாம் இல்லைடா, நாலு காலையில் யூஎஸ் கிளம்புறல, அதான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். திங்ஸ் பேக் பண்ணுறது, அப்பா ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறது. டே, சம்மர் 2012 பற்றி நிறைய பேர் விசாரிச்சாங்க, நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன் மச்சான். சாரிடா. எங்கடா இருக்க நீ? வீட்டில். எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சுரா. ஒவ்வொரு நாளும் ஒரே விஷயத்த நினைச்சு மனசுக்குள்ளே வெந்து சாகிறத விட ஒரு ரேடியோ போயிட்டா நிம்மதியா இருக்கும்டா மாதம். என்ன ஆச்சுடா உனக்கு? செத்துடலாம் போயிடலான்னு புலம்புற, என்னால் நம்பவே முடியல. நீ எவ்வளவு பாசிட்டிவான ஆள் நீ. கார்த்திக், உலகம் போல எதுவும் பிளான் பண்ணுறான்டா? டைட்டா டைட்டா. டேய், என்னடா பண்ணுறான் இவன்? டேய், பாலை போடுறான். சொல்லிட்டே இருக்கல்ல, கெப்பே நடிச்சு கெப்பே நடிச்சு அப்பா. எப்படி இருக்கீங்க? ஆமாப்பா, நல்லா இருக்கேன்.
எல்லாம் சூப்பரா இருக்கும் பா. சொல்லுங்க மாதவ். மச்சான் யாருடா? ஒரு நிமிஷம்ப்பா. அப்பாடா. ஹாய் டாட். கார்த்திக் டாட், உன்னோட பிசினஸ் பாக்குறதுக்கு நான் யூஎஸ் வர முடியாது. என்ன மச்சி, 2000 கிட்ட 1000 கொடுத்துருக்கேன். பரவாயில்லடா, வச்சுக்கோ. தேங்க்ஸ்டா. கவலைப்படாதீங்க டாட், விருப்பம் இருக்கும் போது நான் வரேன். I'm much worried, my boy. Bye, don't worry about me. Take care, bye. Bye, kiddo. மச்சா, இன்னைக்கு நைட் பில்லட்டு படுத்துக்கு சத்தியம் போலமாடா. சான்ஸ் இல்லைடா மாதவ். நம்ம எஃப்எம்மோட 4th anniversary செலிப்ரேஷன் ப்ரோக்ராம் பற்றி டிஸ்கஸ் பண்ண மார்க்கெட்டிங் சீஃபை மீட் பண்ணோம். அவங்க நாளைக்கு தான் வராங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்லைடா, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கான். ஸோ ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ்லாம் இன்னைக்கு தெரிஞ்சுட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு என்ன காலையில் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்கடா. சரிடா, மீட் பண்ண மீட் பண்ண. ஏய் நீ வாயண்டா. நோ சான்ஸ், இன்னைக்கு சண்டே இல்லை. சண்டேனா 2? அது என்னடா சண்டேனா 2? ஒன்று குடி, இன்னொன்று தூக்கம். Hi Karthik, sorry for the delay. Heavy okay. Traffic. Meet Miss Priya. Hi Priya. I'm Karthikeyan. Hi. இந்த ஸ்டோரி போர்டிங் கான்செப்டையும் பாருங்க. இதை பற்றி தான் நாளைக்கு கிளைண்ட் கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ. யா. பார்த்துட்டே இருங்க. ஹே, வேர் இஸ் மாதவ்? மாதவா? மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டான். மேபி ப்ரியா மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருப்பாங்க தெரிஞ்சிருந்தா இங்கே தான் இருந்திருப்பாங்க. யூ ஆர் ரைட். ஜஸ்ட் அ மினிட், நான் வந்துடுறேன். Who's Madhav? You know Madhav? நம்ம ஏஜென்சியில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் அவன் தான் ஃபேவரெட். எந்த பொண்ணாக இருந்தாலும் அவன்கிட்ட சரண்டர். ஓ, என்ன இவ்வளோ சாதாரணமாக ஒன்று சொல்லிட்ட? நாளைக்கு அவனை பாரு, பார்க்கலாம். என்ன பார்த்தாச்சா? யா. எப்படி கான்செப்ட்? வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கிரேட் ஜாப். ஓகே மிஸ்டர் கார்த்திக், ஐ ஹேவ் டு கோ. ஆல் தி பெஸ்ட். பிரச்சோதகம் எல்லாம் கலந்த மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் பிரியா. பொதுவாவே அழகான பொண்ணுங்களை பார்த்தா மண்ண பார்த்து நடக்கிற பசங்களுக்கு மத்தியில நம்ம முத்து வந்து லைட்டா கொஞ்சம். ஆமா, எல்லாம் வந்து ஓடிடுவாங்க. நம்மால பொண்ணுங்கனாலே உடனே ஆஜர் ஆயிடுவான். அதுவும் அழகான பொண்ணுங்க சொல்லவே வேண்டாம். அவங்க எல்லாம் அழக ஆராதிக்க தெரியாதவங்க. ஆனா அர்ச்சனை பண்றவன். ஓகே, அட்டென்ஷன் காய்ஸ். சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஸ்பான்சர் மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் நம்ம கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தே ஆர் கிரேட் டு ஸ்பான்சர் அவர் நியூ ப்ரோக்ராம் அண்ட் ஷியோர் டு சப்போர்ட் அஸ். அண்ட் தி கிரெடிட் கோஸ் டு கார்த்திக். ஹே காய்ஸ், லிசன், அப்கமிங் 4th anniversary. ஸோ நம்ம ஏதாவது புதுசாக பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ நம்ம ஸ்டேஷனில் ரொம்ப நாளைக்கு பிறகு 24 hours லைவ் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஆனால் ப்ரோக்ராம் பண்ண போகிறது நம்ம ஆர்ஜே கிடையாது, எல்லாம் பிக் செலிபிரிட்டிஸ். நம்ம பிக் எஃப்எம்காக ஒர்க் பண்ண போகிறாங்க. இது முக்கியமான விஷயம் என்னென்னா, 1 hour ஒரு செலிபிரிட்டி, 24 hours 24 செலிபிரிட்டிஸ். தட்ஸ் இட். ஸோ உங்கள் ஒப்பீனியன்ஸ், சஜஷன்ஸ் ப்ளீஸ். எஸ், டெல் மீ. ஹாய், ஐ அம் மாதவ். யெஸ்டர்டே ஐ மிஸ்ட் யூ. வாட்? நேற்று மீட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஐ அம் ரியலி ஹாப்பி பிகாஸ் உங்களை மாதிரி ஒரு திறமையான அழகான ஏஞ்சல் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. எனிவேஸ், உங்களால் நம்ம ஸ்டேஷன் பெருமைப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சால் நானும் சந்தோஷப்படுவேன், நீங்களும் முன்னேறலாம். மிஸ்டர் மாதவ் காய்ஸ், எனி அதர் யூஸ்ஃபுல் ஐடியாஸ்? நம்மளோட பிக் எஃப்எம் ப்ரொமோஷனல் சாங் பண்ணா தென் சாங் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வச்சு கம்போஸ் பண்ணி ஒரு நல்ல டைரக்டர் வச்சு விஷுவல் ஷூட் பண்ணலாம். கேஸ்டிங் கூட மோஸ்ட் வேல்யூபிள் செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணலாம். இட் வில் லுக் குட். Superb! Very impressive, Karthik. Actor, actress, yon thandi, yella field yon. Edhaadho un achieve pannam ule, in the show la nami use pannam. Neengle nadicha yenna? You look like a hero. Oru program mudinja odane, ellaru star hotel ku poyittu party dance nu celebrate pannuvaanga. Ana nama, program mudinja odane, cancer institute poyittu, anga baadhikkappattavangalukku, oru naal seva seiyanum. Thank you.
Hello. Good evening, sir. Yeah. Sure, we'll be there. Yeah, thank you. Okay, guys. Thanks a lot for all. Client koopidraanga. We'll get back to you. Hey, Priya. Should we go for a coffee? No, thanks. Karthik, shall we go for coffee? Oh, sure. Please, come. அசிங்கப்பட்டான்டா ஆர்ஜே மச்சான், இந்த அசிங்கத்துக்கு நீ தூக்கு மாடி செத்துருக்கலாம்டா. இதுலயே என்ன அசிங்கம் இருக்கு? அவளுக்கு ஏன் கூட காஃபி சாப்பிட்டு கொடுத்து வைக்கல? என்ன பண்ணு, தண்ணி வெளியில போயிட்டு. நீங்க அப்போ உனக்கோ பிரியாக்கு நடுல என்ன? ஏய் ஜஸ்ட் எ ஃப்ரெண்ட் மேன். வரும்போது கரையில உட்கார்ந்து கால நாய்க்கோ. சரி, இன்னைக்கே குளி. நான் தாண்டா அழகா பிரியா, எனக்கு தான் பிரியா, எனக்கு மட்டும்தான்டா. 26ஆம் தேதி ரோட் ஷோக்காக மவுண்ட் ரோட்ல கேம்பெயின் பண்ற, 27ஆம் தேதி ஒஃபியோட சில்ட்ரன் எஜுகேஷன் ப்ரோக்ராம் பண்ணுறேன், 28ஆம் தேதி நீயும் பாலாஜி வந்துட்டு கீப் சிட்டி கிளீன் கேம்பெயின் பண்ணுறீங்க. நான் உனக்கு ப்ரோக்ராம் ஸ்கெடியூல்லாம் பார்த்து டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தா, நீ நடந்த கேம் விளையாடிட்டு இருக்க. கேம் விளையாடலடா, மெசேஜ் அனுப்புறேன் பார்க்குறேன். இன்பாக்ஸ் காலியாக இருக்கு, சென்ட் ஐட்டம்ஸ் காலியாக இருக்கு, நீ யாருக்கு அதில் பூ சுற்றுற? டே குடுடா, வாடா கார்த்தி. என்ன மச்சி கூப்பிட்டுருந்த? ஒரு நிமிஷம். ஹலோ அஸ்வினி, அந்த பிரியாவோட டெஸ்க் இருக்குல்ல, சொல்றேன். அதில் தேர்ட் ட்ராயரில் ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும், அதை அப்படியே கொண்டு வா ஆஃபீஸில். ஓகே. ஏய், இப்போ அது கவனிடா, 29ஆம் தேதி ப்ரோக்ராம் இருக்குல்ல, அன்னைக்கு எல்லா ஆர்ஜிஸோடையும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடலாமா? கார்த்திக், சாரி உங்களை இல்லை, அவளுக்கு எப்போ பார்த்தாலும் ஃபைலை மறுக்கிறதே வேலையாக போச்சு. இந்தா இந்த ஃபைலாக பாரு. பரவாயில்லடா, சீக்கிரம் வாடா. சாரிடா மச்சி, கோச்சுக்காத. ஒன்றும் இல்லை, பிரியா கிட்ட இந்த ஃபைலை கொடுத்துட்டு அப்படியே அவளுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அவள் கூட கொஞ்சம் செஞ்சு கொடுறான் ப்ளீஸ். ஓகே. ஏய் பிரியாவுக்கா, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். ஏய் உனக்கு ஏன்டா இந்த வேலை? இது வேலை இல்லை மச்சா, சேவை. டேய் அந்த சேவை எனக்கு செய்யடா, வீக்கெண்ட் செலவை நான் பார்த்துக்கிறேன். மச்சா நீ இது போடுறான். ஓகேடா பாப்போம். தேங்க்ஸ். ஏய் மாதவ், இப்போயாவது கவனிடா. மச்சா எனக்கு அவன் மேலே சந்தேகமாக இருக்கா. என்னடா சந்தேகம், எப்பவுமே அவனுக்கு கால் வந்தா ஏன் ஒதுங்கி போய் பேசணும்? உனக்கு அவனை பத்தி குறை சொல்லலன்னா தூக்கமே வராதா? நான் கூட தான் உன் மேல சந்தேகப்படலாம். ஏதோ தப்பான எஸ்எம்எஸ் அமிச்சிட்டு மெசேஜ் எல்லாம் டெலிட் பண்ணி வைக்கிறேன்னு. டேய் அது என்னோட ஹேபிட்ரா, என் இன்பாக்ஸ் எப்பவுமே கிளீனா இருக்கணும். என்னடா ஹேபிட்டு? நீ வேணா பாரு, ஒரு நாள் ரொம்ப இம்பார்ட்டன்டான மெசேஜ் டெலிட் பண்ணிட்டு அதுக்கு நீ ஃபீல் பண்ண போற. நாலாம் நாளாம் திருநாளாம் வாழாம் வாழாம் குரங்கு வாழாம்னு இன்னும் 4 நாளில் நம்ம எஃப்எம்மோட 4th anniversary செலிப்ரேஷன்ஸ் நடக்க போகுது. அன்னைக்கு செம்மையாக இருக்கும், ஸ்டூடியோவே கலகட்ட போகுது. பல கோலிவுட் நட்சத்திரங்கள் இங்கே வந்து எங்களுக்கு பதிலாக ஆர்ஜே ஆக போகிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தப்பிச்சிங்க நீங்கள் எங்ககிட்ட இருந்து நிம்மதியாக இருக்கலாம். அற்புத வாழப்படா டண்டாலா டர்னா, அன்றைக்கி ஸ்டூடியோவே பட்டைய கலப்ப போகுது. இப்போ இந்த காலர் எந்த ஸ்டாரோட பேச ஆசைப்படுறாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் தாஸ் மேடம். ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க சிவதாஸ், எந்த ஸ்டாரோட பேசணும் உங்களுக்கு? சின்ன டவுட், எல்லா ஸ்டார்ஸும் வராங்களா? ஆமா எல்லாருமே வராங்க சிவதாஸ். நீங்க ஆக்சுவலா எந்த ஏரியால இருந்து வரீங்க? நான் எந்த ஏரியால இருந்து?
சிவா, நீங்க என்ன இந்த சந்தோஷமா வண்டி ஓட்டிட்டு போகும்போது டிராபிக் போலீஸ் வந்து மடக்குற மாதிரி என்ன பேச விடாம நீங்களா நடு நாள் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன ஸ்டாரோட பேசணும் சொல்லுங்க சிவதாஸ். நான் வந்து ரஜினி சார் கூட பேசணும் மேடம். வெளிய சாரி கார்த்திக், உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்லணுன்னா எனக்கு வெளியே சுற்றுறதே பிடிக்காது. தேங்க்யூ. பட் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியலி? எஸ். அப்படின்னா நான் உங்களை டெய்லி டிஸ்டர்ப் பண்ணுவேன். யா, இட்ஸ் மை ப்ளஷர். வணக்கம் சென்னை, இட்ஸ் டைம் ஃபார் யுவர் ஃபேவரட் ஷோ தமிழ் கீர்க்கன் வித் ஆர் ஜே மாதவ். டைம் ஒரு டிராபிக் அப்டேட். சென்னை பல இடத்துல டிராபிக் அதிகமா இருக்கு. தேங்க்ஸ் டு தி மெட்ரோ ஒர்க், மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் ஒர்க் நடக்கிறதால ரொம்ப டிராபிக் அதிகமா இருக்கு. சிக்னல் கரெக்டா பார்த்து போங்க அண்ட் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ தி டைவர்ஷன்ஸ் அண்ட் யாரையும் ஓவர்டேக் பண்ணாதீங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு டென்ஷன் கண்டிப்பா இருக்கும். டிராபிக்ல வெயிட் பண்றதுனால ஆஃபீஸ்க்கு லேட் ஆகும். அதனால உங்களை கூல் பண்றதுக்கு ஒரு அருமையான டிராக் வருது ஃப்ரம் தி மூவி ராவணன். கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு நாள் போலாம். கண்டிப்பா. Okay, then I have to go. Catch you later. Sure. Bye. Dey, Karthik, உண்மை சொல்ல. உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன லவ் பண்றியா? சே, just friends. அவளுக்கு என் work பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். Friends, நீங்க பேசுறத பார்த்தா அப்படி தெரியலடா. என்ன மச்சான், ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ரைட் தரேன்னு சொல்ற, வெளியெல்லாம் கூட்டு போறேன்ற. அது சஸ்பென்ஸ். அங்க வா, டீட்டெயிலாக சொல்கிறேன். அச்சா, முக்கியமான விஷயம்டா. சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன்ல. நான் ஏன்டா தப்பாக நினைக்க போகிறேன்? சும்மா சொல். இன்னைக்கு நைட்டு பிரியா வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு நிமிஷம். சொல்லு பிரியா. பக்கத்தில் தான் இருக்கேன். இதோ 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். ஓகே, பாய். நேற்று இங்கே இடம் போனேன், திரும்பவும் நாட் ரீச்சபிள் ஆகிட்டேன். பிரியா கூட கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். ஓகே ஓகே. என்னடா ஓகே ஓகே? நான் கேட்டா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன. ஹாய்டா. ஏய் வாடா, ஒரு சின்ன ஹெல்ப். பிரியா ஒரு கிளைண்ட்மெண்ட்டுக்காக ரங்கநாஷ் பேருக்கு போயிருக்காங்க. போகும்போது ஃபைல்ஸில் விட்டு போயிட்டான். இதை எடுத்து போய் கொடுத்துட்டு அப்படியே மவுண்டில் ட்ராப் பண்ணிடுறான். பாப்பு வரையாடா. பாவம், சென்னைக்கு வேறு புதுசுடா. இதை கூட மாட இருந்துட்டு அவளை கொஞ்சம் கைட் பண்ணணும். ஓகே ப்ளீஸ்டா, தப்பா எடுத்துக்காது. என்ன அஸ்வினி, அந்த பயிற்சியில் வந்து கொடுத்துரும். சரி. கார்த்திக், அவனை நம்பாது. இட்ஸ் டேஞ்சரஸ் கை. டேய், உனக்கு பிடிக்கிறதுக்கு அவனை பற்றி தப்பாக பேசுற. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவன் தான். நீ அவனை நிறையா நம்புற. ஒன் டே நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ண. சத்தட்ட மெலடிஸை கேட்டுக்கிட்டே இப்போ நீங்கள் டியூன் பண்ணிருக்கிறது சொல்ல மறந்த கதையை கேட்கறதுக்காக நான் இருக்கேன் கண்மணி. உங்களுக்கு ஒரு பெரிய குட் ஈவினிங்கோட காத்துட்டு இருக்கேன். மணி இப்போ 9 இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி இருந்திருந்தாலும் இந்த 2 உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இந்த மனசத்தட்ட மெலடிஸை கேட்டுட்டு கண்டிப்பா ஒரு டைட் ஸ்லீப் வர்றதுக்கு கேரண்டியை நான் கொடுக்க முடியும்.
சொல்லு கார்த்திக். கார்த்திக், இங்கே ஆஃபீஸ் கொண்டே கிளம்பி வா. மச்சான், முக்கியமான மீட்டிங்கில் இருக்கண்டா. சரி, என்ன மீட்டிங்? மச்சான், வேலை விஷயமா ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தரேன்னு சொன்னார்டா, அவரை பார்க்க வந்திருக்கேன்டா. ம், சரி, நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு கால் பண்ண சரியா? ஓகேடா. எனக்கு என்னமோ கார்த்திக்கு துரோகம் பண்ணுறோமோன்னு தோணுது. ஏகப்பட்டேன் கார்த்திக். என்னடா ராஜா சார் ரெட்டி ஏத்தலை கரெக்ட்? ஏன், எவ்வளோ பெரிய ஷோடா அது? என்னால் முடியாது. அது தவிர அவர் பார்த்தாலே என் கை கால் ஒதுரும். என்னால் முடியாது, என்னால் முடியாது. ப்ளீஸ், முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. உன்னால் முடியும் நான் நம்பிக்கை வைக்க நல்ல, அதே மாதிரி என்னால் முடியும் நீ உண்மை நான் நம்பிக்கை வை. யூ கேன் டூ இட். ஏ கார்த்திக், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ஐ கான்ட் டூ இட். வேற யார் சூஸ் பண்ண கார்த்திக்? ப்ளீஸ் ப்ளீஸ் கார்த்திக், வேறு யாராவது சூஸ் பண்ண ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது, நான் டிசைட் பண்ணியாச்சு, நீ தான் அந்த ஷோவை பண்ணுற. கார்த்திக் ப்ளீஸ் டா, கார்த்திக் ப்ளீஸ், கார்த்திக், 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 கார்த்திக். சொல்லுடா. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் அப்படி பேசுன? எவ்வளோ சந்தோஷமா இருந்த, இப்போ சூசைட் அது எதுன்னு உளர்ற? நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். என்னன்னு சொல்லு. நம்புறதா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன். என் ஒய்ஃபுக்கு இன்னொருத்தன் கூட தொடர்பு இருக்கு. வாட், பைத்தியமாராணி? பிரியா பத்தி தப்பா பேசினா நானே உனக்கு கொன்னுடுவேன். அவளை மாதிரி, சாரி, அவங்களை மாதிரி ஒரு உண்மையான பொருள் பார்க்க முடியாதுடா. என்ன உன் என்ன தருக்கா லூசர், அணி குடிச்சா என்ன பேசுறதுன்னு தெரியலையா? இடியா, நான் ஒண்ணும் உன்கிட்ட உளரலடா. நீ சொல்றது எனக்கு புரியுது மச்சான், பட் நான் சொல்றது கேளு. பிரியா, சத்தியமா அந்த மாதிரி ஒரு பொண்ணு இல்லடா. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆனா மனசுல பெரிய ஷாருக்கான் நினைப்பு. ஏண்டா இன்னும் நீ லவ் சொல்ல? ஹேய், உனக்கு எப்படி தெரியும்? ஏய், அப்போ உண்மையிலே லவ் பண்ணுறியா? இப்போ நீ கேட்டேன். ஹேய், இதுதான்டா போட்டு வாங்குறது, கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஆமாம், யார் அந்த பொண்ணு? இப்போ சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ். அது எப்படி நீ கரெக்டாக கேட்டேன்? வேற வர்ற ஷோலேயே உன் ஷோவில் தான் மொக்கையான பாட்டெல்லாம் நீ ப்ளே பண்ணுவேன். ஆனால் இப்போ வர வர ஒரே லவ் ஃபீலிங் சாங்காக ப்ளே பண்ணுறியே, அதான் கேட்டேன். ஏய், ரொம்ப ஃபீல் பண்ணாமல் ஃபஸ்ட்டு லவ்வை சொல்லி கல்யாணத்தை பண்ணுற, சுத்தம் உருப்பிட்ட மருதம் போ. பிரியா, நீ ஜாயின் பண்ணதுலேருந்து உன்கிட்ட ஒன்று கேட்கணும் கேட்கணும்னு இருந்தேன். என்ன கேட்க போற? ஒன்றும் இல்லை. என்ன பெர்ஃப்யூம் யா யூஸ் பண்ற? ஸ்மெல் ஆளை கொல்லுது. என்ன மேக்? இட்ஸ் இம்பீரியல், லிட்டில் பிட் ஸ்ட்ராங். ஹாய் கேர்ள்ஸ். ஹாய். சோ சாரி டு இன்டர்ரப்ட் யூ. ஹாய் பியூட்டிஃபுல், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். டு யூ பிலீவ் இன் லவ் ஃபர்ஸ்ட் சைட்? இங்க பாரு மாதவ், உன்ன மாதிரி ஆயிரம் பேர் இதை சொல்லிட்டாங்க, சோ புதுசா ஏதாவது ட்ரை பண்ண. ஓகே, லுக்,
நீ ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ற. உன்னோட டிக்ஷனரியில பொண்ணுங்கன்னா இப்படிதான். உன் இன்பாக்ஸ்க்கு வர மெசேஜ் நினைச்சியா டெலீட் பண்ண? அது என்னடா உன்ன மாதிரி பசங்களுக்கு பொண்ணுங்கன்னா காலை சுத்தி கிடக்கணுமா? பிரியா, ஏன் இப்படி பேசுறேன்? ப்ளீஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃப்ராங்கா சொல்லணும்னா நான் உங்ககிட்ட பேசணும், நிறைய பேசணும். ஓ, பேசலாமே. நான் தெரிஞ்சுக்க ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் கேட்டிருந்தேன், அதை எடுத்துட்டு வா, நாம பேசலாம். நோ, ஜஸ்ட் லீவ் அஸ் அலோன். ஹே, வாட் யா? ஹே மாதவ், ஏ போகாதடா. ஏன் நீ டீஸ் பண்ணிட்டே இருக்க? அவன் என் காலை சுத்தி கடக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். மச்சி, கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சிருந்தா இருந்திருப்பாரா? ஹே, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். என்னடா பிரியா, உன இன்சல்ட் பண்ணிட்டாலாமே. அவ கிடக்குறா, விடுறா. டோன்ட் வெரி, நான் இருக்கேன். நீதான் என்ன கண்டுக்க மாட்டேங்க. யோசி சொல்டா. தல வா, இந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தில சார், பெரிய பெரிய ஆளுங்களும் இந்த மாதிரி மேட்டர்லாம் மண்ணை கவிட்டாங்க. நம்மெல்லாம் ஏமாத்திரம். என்னடா ரோமியோ, காலையில் ஆஃபீஸ் கூட வரலாம், அப்படியே திரும்பிட்ட? என்னால் அவளை புரிஞ்சிக்க முடியல அஸ்வினி. ஒருவேளை அவளும் உன புரிஞ்சிக்க நினைக்கிறாளோ என்னமோ. நீ என்ன சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. உன்னை எவ்வளோ வெறுக்கிறாளோ அவ்வளோ லவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். கோபம் இருக்கிற இடத்துல தான்டா குணம் இருக்கும். ரெண்டு நாள் எங்கடா போன? நான் அவளுக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன்? ஏன் என்ன அவாய்ட் பண்றா? ச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. பிரியா உன்னை தான்டா லவ் பண்றா. என்னையா? மாதவ் இங்க வர சொன்னியா? ஆமா. Sorry, I'm late. I have an appointment. Please, விஷயத்தை சொல்லு. பிரியா, நீ என்ன லவ் பண்றன்னு தெரியும். அனிதா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஸோ நீ என்ன ஏமாத்த நினைச்சி உன்னையும் ஏமாத்தவே. இப்போ உனக்கு என்ன, நான் உன் கால் சுற்றி கிடைக்கணும் தான் நீ நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து அப்படி தான் இருக்கிறேன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ பிரியா. என்னால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எப்பவுமே மோன் நினைப்பாவே இருக்கிறப்பியா. உன் கூட ஒரு நாள், ஒரே ஒரு நாள் வாழ்ந்துட்டு மறுநாள் செத்தாலும் கூட பரவாயில்ல, சந்தோஷமா சாவேன். பிரியா, I love you. நகங்களை கடிக்கையில்
தொடும் தூரம் மெழுகாத உயிர் கரையும் அடிக்காதல் உனக்காக உயிர் கரையும் ஓகே நீ சொன்னால் போதும் சட்டென்று லைஃபை மாறும் திங்ஸ் இல்லாமல் விண்ணில் பறப்பே ஓகே நீ சொன்னால் போதும் சட்டென்று லைஃபை மாறும் ஸ்வீட்டாக பேசிக்கொள்வாள் மியூட்டாகும் எந்த வார்த்தை உன்னை பார்த்தால் கியூட்டாக ஸ்மைலிங் செய்வாள் ஸ்வீட்டாக பேசிக்கொள்வாள் மியூட்டாகும் எந்த வார்த்தை நினைச்சேன் எடுப்பா நல்ல வேலை ஆர்சி புக் கேக்கல ஆர்சி புக் எடுங்க சார் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உனக்கு குன்னுடுவேன் இன்சூரன்ஸ் மட்டும் கேட்டுறாதீங்க அறிஞ்சிடுவேன் சாரி சார் குடிச்சிருக்கான் மப்ள ஏதோ வளர்றான் விடுங்க சார் அவன் சின்ன பையன் ஏதோ தண்ணியை போட்டு வளர்றான் யாரா பார்த்து சின்ன பையன் ரெண்டு பீர் அடிச்ச நானே உள்ள அல்மட் பண்ணும்போது ஆஃப் சரக்கு அடிச்ச மச்சான் போடுறக்காரியா மனசு தட்ட மெலடிஸை கேட்டுக்கிட்டே இப்போ நீங்கள் டியூன் பண்ணியிருக்கிறது சொல்ல மறந்த கதையை கேட்கறதுக்காக நான் இருக்கேன் கண்மணி உங்களுக்கு ஒரு பெரிய குட் ஈவினிங்கோட காத்துட்ருக்கேன் மணி இப்போ 9 ஆச்சு ராஜேஸ்வர் உங்களை தாளாட்டுறதுக்கு தயாராகிட்டாரு Thank you.
நான் தான் இங்க ராக் கோழி மாதிரி முழிச்சிட்டு இருக்கேன் ஸ்டுடியோல உட்காந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன மாதிரி நிறைய பேர் சிட்டியில சுத்திட்டு இருக்கீங்க போல இருக்கு. நிறைய பேருக்கு இன்னும் வேலை முடியல, நிறைய பேருக்கு இப்பதான் ஷிஃப்ட் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு இளையராஜா சார் பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. மணி 11 ஆச்சு. மனசுப்பட்ட மெலடிஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கே தூக்கம் வந்தாச்சு. ஆனா எங்க ஆபீஸ்ல இந்த 4th இயர் ஆனிவர்சரிக்கு உழைச்சிட்டு இருக்கிற இந்த கார்த்திக் பிரியா இன்னும் ஓய்வே இல்லை. அவங்களுக்கு நிறைய சியர்ஸ், நிறைய கங்க்ராச்சுலேஷன், நிறைய ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு வரப்போற மெலடியும் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணிட்டு. அண்ட் இன்னைக்கான கவிதை கேட்கலாமா? எத்தனையோ பெண்கள் என்னை கடந்து போனாலும் நீ மட்டும்தான் என்னை கடத்தி கொண்டு போனாய். அழகான இந்த ரொமான்டிக்கான கவிதையை கேட்டுட்டு இன்னைக்கான சொல்ல மறந்த கதையை முடிச்சுக்கலாம். குட் நைட், டேக் கேர் அண்ட் ஸ்வீட் ட்ரீம். Sorry Priya, I'm late. You can go home. மத்தத நான் பாத்துக்கறேன். I'm very tired, yeah. Whole night I had work. என்ன தல தூங்குது? Chill. Have a night full of company கொடுத்தான். என்னடி செம கம்பெனியா? You cheap. Such a great fellow, di. Hey, சாதாரண மதாயா சொன்னேன். ஆனா உனக்கு வேணா அந்த ஐடியா இருந்திருக்கலாம். ஹே ஷட் அப் டி, ஆள் தான் வளர்ந்துருக்கான். தூங்குறத பாரு, குழந்தை மாதிரி. ஸோ ஸ்வீட். ஏ என்னடி இவன் இப்படி தூங்குறான்? இவனை கட்டிக்க போறவ கொடுத்து வச்சவ பொறுக்கி. யூ ரியலி ஸ்கேராஸ் இடியட். நல்ல வேலை நான் மட்டும் முழிச்சுக்கிட்டு இருந்திருந்தா இப்படி பேசுறத கேட்டு வெக்கமே பட்டிருப்பேன். சே, ஒரு தூங்கிட்டு இருக்கிற ஆம்பளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு பொம்பளைங்க ரெண்டு பேர் இப்படியா செக்ஸியா பேசுறது? ஓகே போலாமா? ஹாய் ஹனி. ஹாய், கால் மீ ஹனியா? HONEY. ஓகே, சாரி ஹனி. தேங்க்ஸ், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னது? நீ பண்ண பெரிய ஹெல்ப்புக்கு ஒரு சின்ன கிஃப்ட். ஓ ஷிட், என்னாச்சு? நதிங், என் திங்ஸ் நான் விட்டுட்டு வந்துட்டேன். கார்த்திக் அப்படி என்ன கேட்டான்? பிரியா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். எப்போடா? என்னாச்சு பிரியா? ஒண்ணும் இல்ல. எனிதிங் சீரியஸ்? நோ, நதிங். எப்பவுமே நீ கூலா இருப்பியே, இப்ப என்னாச்சு? நதிங், நைட்ல வர்க் கொஞ்சம் அதிகமா இருந்தது, அவ்வளவுதான். ஃப்ரெஷ் ஆயிட்டா சரியாயிடும், வேற எதுவும் இல்லை. பிரியா, நீ என்னை நிறைய விஷயத்தில் அட்மையர் பண்ணியிருக்க. உன்னை பார்த்ததுக்கப்புறம் என் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. ஒவ்வொரு தடவை நீ பாராட்டும் போது எனக்கு இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பிரியா. இந்த சந்தோஷம் என் லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன் கூட நான் லைஃப் லாங் இருக்கணும்னு நினைக்கிறேன். நாம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கார்த்திக். Give me a few days. நீ என்ன நினைக்கிற? அக்செப்ட் பண்ணி பண்ண நினைக்கிறேன். Oh my god. ஹலோ. ஹலோ பிரியா. பிரியா, நான் சொல்றது கேளு பிரியா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. என்ன விட்டுற மாதிரி? ஹலோ
ஹலோ ஹலோ பெரிய ஹெல்ப்புக்கு ஒரு சின்ன கிஃப்ட். Wow! So nice! இப்பவே ட்ரை பண்ணி பார்த்துடவா? ஷோ! கிஃப்டே ட்ரை பண்ணலாம், கொடுத்தவங்களையும் ட்ரை பண்ணலாம். சி போடா. மாதவ்! ம்! வாவ்! என்னமா இருக்கு தெரியுமா? கிஃப்டையா? What the hell are you people doing here? சீ! உங்களுக்கு இது அசிங்கமா இல்ல? உங்களை மாதிரி ஆளுங்களால தான் ஆபீஸ்க்கும் கெட்ட பேரு. அது மட்டும் இல்லாம ஆபீஸ்க்கு போற பொண்ணுங்களையும் கேவல படுத்துறாங்க. நீ பேசாத லேடி விமனைசர். ஐயோ சொதிப்பிட்டேடா மாதவா, தலவ் பண்ற பையன் இன்னொரு பொண்ணுகிட்ட பேசினாலே பிடிக்காது. இதுல நீ வேற அவளுக்கு எடுத்து கொடுத்த அதே கலர்ல அதே மாடல்ல அதே பீஸ்ல அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்க. நீ செஞ்ச இந்த காரியத்துக்கு கோபப்படாம பின்ன கொஞ்சுவாங்களா? நான் அவ கூட சேரதுக்கு வேற வழி இல்லையா? அவ கேரக்டரை புரிஞ்சிக்கிறதே கஷ்டம். இதுல நீ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட்ஸ் ஆல் ஃபேட். கடவுள் உன் தலையெழுத்த தண்ணி போட்டு எழுதிட்டான்னு நினைக்கிறேன். பிரியா, உன் பர்சனல் விஷயத்துல தலையிறேன்னு தப்பா நினைக்காத. நல்லா யோசி பிரியா. மாதவ நீ தூக்கிடுதா நினைச்சி உன் லைஃபை நீ கெடுத்துக்காத. மாதவ் தப்பு பண்ணிட்டான் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக நீ தப்பான முடிவு எடுக்காத. என் லைஃப்ல யாரும் தலை எடுத்தவே இல்லை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா போதும். அப்புறம் உன் இஷ்டம், நல்லா யோசிச்சு முடிவெடு. அதான் உனக்கு நல்லது. வேண்டையா? சுவாசத்தில் தீயை மூட்டினாய், பூவுக்குள் பாரம் கூட்டினாய், உயிருடன் என்னை தின்கிறாய், அடைவள் பாவமில்லையா? சுவாசத்தில் தீயை சொல்லுங்க.
ஓகே ஓகே ஷூர் ஓகே பிரியா, நீ வெயிட் பண்ணு, நான் ஒரு ஹாஃப் அன் அவர்ல இருப்பேன். ஓகே கேட்ச் யூ சூன் பிரியா. ஒன் மோர் திங், ஐ லவ் யூ பிரியா. ஏ மச்சான், ஏ குட் நியூஸ் டேய், பிரியா வர சொல்லிருக்கடா என்ன. எக்ஸ்பிரஸ் வண்டி கூப்பிடுதா, நான் போய் மீட் பண்ணி வந்துடுறேன். ஓகே ஏ யூனி பார்க்கடா, ஓகே நான் கால் பண்ணுறேன். எஸ் ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன். சரி மச்சான், நானும் பிரியாவும் நல்லி சில்க்ஸ் போய் முகூர்த்த படம் எடுக்க போறோம். ஒண்ணு இல்லடா, இந்த மேரேஜ் இன்விடேஷன் நாளை தான் ரெடி ஆகுது, நீ போய் கலெக்ட் பண்ணிக்கோ, அதுதான் கால் பண்ண. சரியா, நான் அப்புறம் கால் பண்றேன், பைடா. ஹலோ டாட். ஏய் மாதவ், ஐம் கமிங் டு தி யுஎஸ். எனக்கு பிரியாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள் மச்சான், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ்டா, நீ வராத வருத்தம் தானா எனக்கு? சாரிடா மச்சான், நான் உனக்கு அப்படி என்னடா துரோகம் பண்ணோம்? எங்களுக்கு கல்யாணம் தெரிஞ்சும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ ஸ்டேஜ் போயிட்ட. எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா, அப்பா பார்க்கணும்னு சொன்னாரு, உடனே கிளம்பிட்டேன். சரி விடுறா. மாதவ் பேசுறேன். இல்லை வேண்டாம். கார்த்திக், ம் சொல்றா. So happy da, பேசுறியா? இல்ல வேணாம்,
டேய், எங்க கல்யாணத்துக்கு தான் வரல. அட்லீஸ்ட் சாவுக்காவது வருவியாடா. திரும்ப திரும்ப சாவுக்கு வந்து பேசுறா. நீ செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? பொறுமையா யோசிடா. என்ன நீ பேசுறது என்னால நம்ப முடியலடா. இவ்வளவு தூரம் போறதுனால நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். சொல்ல. உங்க மேரேஜ்க்கு முன்னாடியே நான் பிரியாவை லவ் பண்ணேன். ஆனா என் காதல் வர நாள் தான் நான் செஞ்ச ஒரு சின்ன தப்புக்காக இனி அதே சேர்க்கும் தூக்கி எரிஞ்சிட்டான். அதான் நீ அவளை பத்தி தப்பா பேசுறத என்னால ஏற்க முடியல. பிரியா மாதிரி ஒரு உண்மையான பொண்ணு பாக்குறது ரொம்ப கஷ்டம். உண்மையில நீ பிரியாவை லவ் பண்ணியிருந்தா அவ மேல நீ சந்தேகப்பட மாட்டேன். சாரிடா. பரவாயில்ல விட்ரா. நீ ஒரு தப்பு ரியலைஸ் பண்ணிட்டல. போ போய் பிரியா கிட்ட சாரி கேளு. நான் சாரி சொன்னது அதுக்கு இல்லடா. அப்புறம் எதுக்கு? நான் உன் வீட்டுக்கு வந்த பொண்ணு அங்க இல்ல. ஆனா வாட் சாரி பைத்தியமா? நீ யாரு கேட்டு கண்ணு? நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு என்ன பிரச்சனை மாட்டி விடாது. எவ்வளவு உன் வைஃப் பத்தி தப்ப சொன்னா நீ நம்புறியா? எவ்வளவு சொல்றத கேட்கற அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. நானே ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். ஹோட்டல் கேசினோ 5th floor room number 597. அப்போ மும்பை போலியா? போகல. இப்போ நீ என்ன பண்ண போற? தெரியல. லுக் அவசரப்பட்டு இது பண்ணாத. 20 minutes நான் அங்க இருப்பேன். ஓகே. கார்த்திக் எதிரே இருக்கான். நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது, இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை. மிகவும் கொடிய நோய். அதனால வச்சு உன்னை வாழ்த்தி இது ஒரு பாட்டு உனக்கு டெடிகேட் பண்ணி தரேன். ஜாலியா கேளே. ஹலோ. ஏய் கார்த்திக். ஏய் எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நான் உன்ன மீட் பண்ணனும். ஏய் நடக்கற காரியத்தை சொல்றா. நான் எப்பற உடனே யூஎஸ் கிளம்பி வருவேன். நீ யூஎஸ் வர முடியாது. பட் நான் இந்தியா வரலல. வாட்? ஏய் யூஎஸ்ல இருந்து எப்பற வந்த? இன்னைக்கு தான். நான் உன்ன உடனே மீட் பண்ணனும். கண்டிப்பாடா மீட் பண்ணலாம். Sure. Catch you soon. Bye. Bye. Hey, Madhav. Так жарко и скучно. Зачем мне идёшь купаться со мной? Я занят, есть работа. என்ன பாச்சடா? ஏய் கார்த்திக் வாடா உட்காரு. எப்படா இருக்க? ஐம் கூல். எல்லாம் பிசினஸ் விஷயமா தான். பிசினஸா? என்ன பிசினஸ்டா? சம்மர் 2012 லைஃப் ஸ்டைல் எக்ஸிபிஷன் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங். நீ தான் இந்த ஷோ கண்டக்ட் பண்ண கரெக்டான ஆளு. அதனால தான் உன்ன சூஸ் பண்ணேன். நானா? தேங்க்ஸ்டா மச்சா. இது மிகப்பெரிய ஷோவாக இருக்கணும். இது மாதிரி ஷோ இந்தியாவில் நடந்துருக்கூடாது. இது வச்சு என் பிராண்ட் வச்சு கிரியேட் பண்ணேன். டெஃபினெட்லி. எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ், செலிபிரிட்டிஸ், ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் யாரை வேணால் கூப்பிடும். எவ்வளோ செலவான பரவாயில்ல. ஐ வாண்ட் த பெஸ்ட். என்கிட்ட சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எவ்வளோ பேமெண்ட் வேணுமா? நீ வாங்க. ஏய் நமக்குள்ளே என்னடா பண்ணோம்? வாட் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மேன்?
A friend in need is a friend indeed. சரி அதெல்லாம் விடு. வீட்டுக்கு போற. இன்னைக்கு நைட் ஓகேவா? ஷூர் மேன். நீ வரணும் தெரிஞ்சா பிரியா ரொம்ப சந்தோஷப்படுவா. See you at dinner. 8 o'clock. Okay. Bye bye. Hey honey, beauty kapat. Yeah, of course. Come on. Priya, phone yaar nu paaren. Priya, I love you. What the hell are you people doing here? See, உங்களுக்கு இது அசிங்கமா இல்ல? Priya, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீ பேசாத. லேடி விமனைசர். யாருமா கால் பண்ணது? பிரியா, ஹே உண்டதான், என்னாச்சு? அப்புறம் டல்லா இருக்க? தெரியல, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? நாட் நெசசரி, ஜஸ்ட் ரெஸ்ட் எடுத்தா போதும். ஹே மாதவ, டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன், அவனை கால் பண்ணி கேன்சல் பண்ணிடுறாரு. சொல்லிட்டேல்ல, விடு, அவன் வரட்டும். வேணாண்டா குட்டி, உனக்கு எதுக்கு டென்ஷன்? நான் சொல்கிறேன்ல, யூ ஜஸ்ட் டேக் ரெஸ்ட். நான் அவனை ஃபோன் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிடுறேன், வில் ஜாயின் தர். கார்த்திக், ஜஸ்ட் ஹெட் ஏக், யா நோ ப்ராப்ளம். லுக், ஐ எம் ஆல் ரைட், ஐ ட்ரை டு ப்ரிப்பேர் யா. நீ ஆசைப்பட்ட இல்லை, ஆஸ்க் ஹிம் டு கம். யூ லைக் மீ தட் மச்? இதுக்கு மேலே தெரியாது. என்ன மாதவ், நீ பிரியாவோட சமையல் டேஸ்ட் பண்ணது இல்ல? நல்லா இருக்கா? எல்லாம் அவதான் செஞ்சா. செம்ம டேஸ்டா இருக்கடா, சாப்பிட்டே செத்து போயிடலாம். என்ன பிரியா, இது ஒரு நாள் போதும், செத்துடுவா. டேய், நீ இன்னும் மாறவே இல்லையா? 6 மாதம் வேற யூஎஸ்ல இருந்திருக்க. எப்படியா மாற முடியும்? முடியாது, எதுவுமே மாற்ற முடியாது. சரி, உன்னால் என் மறுக்க முடியுமா சொல்லு பார்க்கலாம். பிரியா, நீ சொல்லு, உன்னால் என்னை மறுக்க முடியுமா? டேய், விட்ட ஓவரா போற, ஒத்துக்கிறேன்டா, நீ நல்லா ஆர்ஜேதான். ஹலோ, சாப்பிடும்போது என்ன பேச்சு? பேசிக்கிட்டே சாப்பிட்டா உடம்புல ஒட்டாது. பிரியா, என்ன, ஏன் இந்த டென்ஷன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, ஐ எம் கூல். கூலா? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ டென்ஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஹே லிவ் இட் மேன், அவளே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. நீ வரன் சொன்னோன்னா எல்லாத்தையும் ஸ்பெஷலாக அவளே செஞ்சாடா. நீ நடந்து அவளை ப்ளீஸ் ஜஸ்ட் மினிட் கேரி ஆன். தேங்க்ஸ் பிரியா, டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி என்னை மன்னிச்சிட்டு ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. எப்படி இருக்க பிரியா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் லைஃப்ல கார்த்திக் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். இன்னும் சொல்ல போனா, ஐ எம் ரியலி எ லக்கியஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட். ஒவ்வொரு நாளும் லைஃப் புதுசு புதுசா தெரியுது. ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் டைம் டு திங்க் அபவுட் தி பாஸ்ட். ஒவ்வொரு செகண்டும் லைஃபை என்ஜாய் பண்றேன். ஐ ஃபீல் லைக் ஐ எம் இன் ஹெவன். உண்மையிலே உன்ன நினைச்சி நான் சந்தோஷப்படுறேன். என்னாலே உன்னை மறக்க முடியல. மருந்து மாதிரி நடக்கவும் தெரியல. ஃப்ராங்க்லி பிரியா, உனக்கு அப்புறம் நிறைய பொண்ணுங்களை பார்த்துட்டேன். ஈவன் ஸ்டேட்ஸ் போனது உன்னை மறுக்குதான். பட் எங்கே போனாலும், எத்தனை பொண்ணுங்களை பார்த்தாலும் நீ தான் என் ஞாபகத்து வர பிரியா. என் சந்தோஷம் தொலைஞ்சி ரொம்ப நாளாயிடுச்சு. சாரி, லீவ் இட். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உன்னை பார்த்தது, பேசினது, டின்னர். சாரிடா, என் கிளையண்ட் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுன்னு சொன்னார். அப்புறம் ஸ்டேஜ்லேருந்து வந்திருக்கல, எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்தேன்? ஹே தேங்க்ஸ் மேன். பிரியா, திஸ் இஸ் ஃபார் யூ. வாங்கிக்கோ. ஃபார்மாலிட்டிஸா? ஸ்பெஷலி ஃபார் யுவர் டின்னர். சத்தியமாக சொல்கிறேன், என் லைஃப்பில் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை இது மாதிரி சாப்பாடு. வாவ்!
what taste? You are right, ஆமா பிரியா, நான் கூட இவ்வளோ டேஸ்ட்லாம் ஃபீல் பண்ணதே இல்லை இது வரைக்கும். ரியலி பிரியா, நம்ம கல்யாணம் இத்தனை நாள் கழிச்சு டுடேஸ் ஃபுட் வாஸ் மார்வலஸ். ஓகேடா, நான் கிளம்புறேன். கேட்ச் யூ கைஸ் சூன். ஓ கிரேட். வாட் இஸ் திஸ்? It's really nice. Shall we try this? No. Come on. Okay. Kono under kam par shirt. Hama size ka. Shit, man. Yena ko shirt fit aranda. You look like made for each other. Idiot. சைஸ் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டான். ரொம்ப அழகா இருக்கு. நான் அப்படியே ஹலோ. சாரி கார்த்திக், டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஒரு சின்ன டவுட் கேட்கலன்னு ஃபோன் பண்ணேன். டேய் இடியட், நானே உனக்கு கால் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன். என்ன சைஸ்டா வாங்கிட்டு வந்திருக்க? It doesn't fit me, da. Sorry, Karthik. US la a friend or fashion designer irukan. Avanga already design panni or party wear costume irundhu. Unakku nalla irukume enna vaangittu vandha. Unakku fit aagalena na use pannikuren. Okay, bye. Hello. Madhav here, Priya. கார்த்திக் வீட்டில் இல்லை. ஒரு நிமிஷம் பிரியா, உங்ககிட்ட பேசணும். ஒரு தடவை சொல்ல புரியாத, ஏன் டிஸ்டர்ப் பண்றே? நான் உன பார்க்கறேன்னா சொல்ல, உங்ககிட்ட பேசணும்னா சொல்றேன். இப்ப என்ன வேணும் உனக்கு? எனக்கு வேண்டியது எல்லாமே இருக்கு பிரியா. ஒன்று தவிர, இந்த உலகத்திலேயே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு பொருள் இருக்கு. அதை நம்ம எவ்வளோ தான் அவாய்ட் பண்ணாலும் அதை திரும்பி நம்ம கிட்ட தான் வரும். நான் உனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் மாதிரி. என்ன அது உனக்கானது? அந்த ட்ரெஸ்ஸோட ஒவ்வொரு நூல்லையும் உன் பேர் தான் எழுதிருக்கு பிரியா. அதனால தான் நீ எவ்வளோ தூக்கி எறிஞ்சோ அதை உன்கிட்ட திரும்பி வந்திருக்கு. என்ன மாதிரி? என் வாழ்க்கையிலேயே முதல் தடவை ஒரு பொண்ணுக்காக நான் கண்ணீர் சிந்துறேன். அது உனக்காக நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரியா. இதுக்கு மேல என்னால பேச முடியாது. என்ன மன்னிச்சிரு பிரியா. இஃப் ஐ ஹர்ட் யூ ஐம் ரியலி சாரி பிரியா. என்ன மன்னிச்சிரு. ஐ டாக் டு யூ லேட்டர். பை. வாட் ஹனி, வை ஆர் யூ கிரைங்? Women are sentimentally addicted. தனியா மீட் பண்ணணும். டேய், பிளான் சரியா இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகேடா மச்சி, அப்ப நான் கிளம்பறேன்டா. ஏய் இறா, லஞ்சுக்கு வெயிட் போலாம். பிரியா 10 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடுவா. ஒரு நிமிஷம். The number you have dialed is currently busy. Please try again later. அவங்க வீட்ல யாரோட பேசிட்டு போல இருக்க. ஒரு நிமிஷம். பரவாயில்லடா மச்சான், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஓகேடா, ஷூர், யூ கேரி ஆன். ஓகே பைடா, டேக் கேர். பை. பிரியா, எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்? யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்? யாரு? அஸ்வதி கூட.
யாரு அஸ்வினியா? ஆமா கார்த்திக். வெயிட்டிங்ல வராது கால். 40 தடவை ட்ரை பண்ணிருக்கோம் நம்பருக்கு. அவ கல்யாண வேலை நிறைய இருக்கும். அதான் இன்னும் ஒரு 2 டேஸ் அவங்க வெயிட் கூப்டா. நீ பண்றது சரியில்ல பிரியா. சாரி கார்த்திக். ஓ என்னம்மா கல்யாணம் பண்ண எப்படி இருக்க? நல்லா இருக்கும் கார்த்திக். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். என்ன கல்யாண வேலை பா கால் வேணுமா? என்னடா ஒளர்ற? நீ தான் கல்யாண வேலை கால் கம்மியா இருக்குன்னு வைஃப் கால் பண்ணிருக்க. அவ கிட்ட பேசி ஒரு மாசம் ஆச்சு, அவளும் கால் பண்ண மாட்டேன்றா. என்ன நினைச்சிட்டு இருக்கா கார்த்திக்? சொல்லு என்ன ஹெல்ப் வேணும்? ஒண்ணும் இல்ல கார்த்திக், எனக்கு கொஞ்சம் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றவங்க டீடைல் வேணும், அதான் உன கூப்பிட்டேன். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்டா. ஹே ஒரு நிமிஷம், ஒரு விஐபி கிட்ட தர. எனக்கு என்னமோ நாம கார்த்திக்கு துரோகம் பண்றோமோன்னு தோணும். டேய் ஏன்டா கவலைப்படுற? நீ நல்ல ஒரு வேலையில போய் சேரு. நம்ம லவ் மேட்டர் பத்தி நானே அவங்கிட்ட சொல்றேன். மக்காக என்ன வேணாலும் செய்யலாம். சாரி மச்சான், நிறைய விஷயம் உங்ககிட்ட மறைச்சிட்டேன்டா. அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதரா. பரவாயில்லடா. ஓகே கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடுறா. கண்டிப்பாடா. ஓகேடா. சொல்லு பிரியா. பிரியா நான் அப்புறம் பேசுறேன். எங்க இருக்க? Please, honey, I'm so tired. I need some rest. Please, honey, wake up. We don't have time. Hi, Priya. Hi. Sollu. Priya, kya? Illa. Sollu. Hotel kaise nu kavar mudiyuma? Yeah, sure. Anything special? Adha surprise. Oh. Where's Karthik? Avan bombay poirukan. Bye. Bye. Come on, get ready. Who's Priya? My brother. How are you? Yep. Fine. எப்போ ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்த? லாஸ்ட் வீக் தான். ஓ. ஒரு கால் பண்ணனும் தோணலல. சாரி. வர்க் டென்ஷன். நீ நம்பறியோ இல்லையோ?
நாளைக்கு உன்னை கூப்பிட்டு அவுட்டிங் போலான்னு நினைச்சேன். நீ நம்பிட்டேன். தேங்க்ஸ். உனக்கு இப்போ மேரேஜ்? நோ ஐடியா, இது வரைக்கும் இல்லை. ஆனால் உன்னை பார்த்துட்டேன்ல, என்ன தப்புன்னு தோணுது. நீ இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கேன். ஹே, நீ பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். கிளையண்ட் மீட்டிங்காக வந்திருக்கேன். ம், நீ ஃப்ரெண்ட் மீட் பண்ணலானா? ம், புரியுது புரியுது. ஏய், ஆம்லே ஃப்ரெண்டியா? ஏய், தேர்ட் ஃப்ளோர். ஹே, நான் இங்கே தான் ரூம் நம்பர் 305 தங்கியிருக்கேன். ஃப்ரீயாக இருந்தால் வாயேன், பேசலாம். ஷோ, பாய். பாய். ஹாய் பிரியா. வாவ், இந்த ட்ரெஸ்ல நீ ஏஞ்சல் மாதிரி இருக்க. இல்லை சார், முடியவே முடியாது சார். முடியாதுன்னு எதுவுமே இல்லை. ப்ளீஸ் கம் சார். ஓகே, நான் அப்புறமா பேசுவேன். ஆல் ரைட், பை. இந்த ரூமில் இருக்கிற எல்லா பொருட்களுமே ஒரிஜினல், எந்த பொருட்களையுமே மாற்றலை. பொண்ணுங்களும் இந்த ரூம் மாதிரியே எந்த சூழ்நிலையிலையும் மாறாமல் பொறுமையாக இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீ நம்ப மாட்டேன். போறேன். Thank you.
ரிசப்ஷன். ஹலோ சார், சொல்லுங்க சார். நான் சொல்றதை கவனமாக கேளு. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? ஆமாம் சார். நான் ஏற்கனவே பண்ண ஹெல்ப்புக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல சார். ஒன்றும் ஆகாது. என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். போதுமா சார். உன் லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நான் உன்னை தான் நம்பியாகணும். இந்த ஹெல்ப் பண்ண, இதில் உனக்கு எந்த ரிஸ்க்கும் வராது. உனக்கு தேவையானதை நான் கண்டிப்பாக செய்வேன் சார். இல்லை சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சார். இந்த மாதிரி நிலைமை வந்தால் கண்டிப்பாக உனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்காக தான் சார் இந்த உதவியை நான் செய்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க சார். ரூம் நம்பர் 508. என்ன பண்ற? போன் பண்றேன். போலீஸ் கூப்பிட்டு சாக போற முன்னாடி அப்ப சொல்லிடுறேன். பைத்திய மாதிரி பண்ணாத. அப்புறம் நம்ம விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். தெரியட்டும். எனக்கு வெளி தெரியட்டும். எனக்கு தான் மானம் இல்லையே. ஓ ஷிட். ஸ்டூப்பிடா பேசாத. இப்போ என்ன? நான் தெரியாம சொல்லிட்டேன். ஓகே. சாரி. போதுமா? சாரி சாரி சாரி. நான் தெரியாம சொல்லிட்டேன். சாரி. பிரியா ப்ளீஸ். ஓகே ஓகே. ஏமேல தப்பு. நான் தான் ஒரு மனசுக்கு எடுத்து இங்க வர வச்சிட்டேன். இங்க தப்புக்கு மட்டும் யோசிப்போம். யார் தப்பு யார் சரின்னு சண்டை போடுறதுக்கு டைம் இது இல்ல. நம்ம ரெண்டு பேரும் எல்லாம் தப்பு. ஹலோ கார்த்திக். டேய், உனக்கு கிரிக்கெட் மேட்ச்னா ரொம்ப பிடிக்கும்ல. டேய், என்னடா பேசுறேன்? சும்மா சொல்ற. பிடிக்கும். உனக்கு இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பிடிக்குமா இல்ல இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் பிடிக்குமா? டேய், எந்த நேரத்துல எது பேசுறது தெரியலையா? அவ்ளோ டைட்டடா நீ. சொல்ற. ஐயோ, இந்தியா பாகிஸ்தான் மிஸ் பண்ணிட்டடா. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இந்தியா உனக்கு பார்க்க கொடுத்து வைக்கலாம். மாதவ், நீ சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு. என்ன நம்பலல்ல? நம்புறேன்டா, சத்தியமா நம்புறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அங்கே இருப்பேன். ப்ளீஸ், எனக்காக வெயிட் பண்ணு. முட்டாள் தனமா என்ன செஞ்சிடாது. எனக்கு தெரியும் காதல வச்சுட்டு கார் ஓட்ட முடியல, அதான் ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்கு மாட்டினேன். ஓஹோ, நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. இது எங்க ஹோட்டலோட காம்ப்ளிமெண்ட் மேடம். நீங்க ஜஸ்ட் சைன் போட்டா போதும். மாதவ், நீ இப்போ இங்க இருந்தா கண்டிப்பா நல்லா என்ஜாய் பண்ணிருப்ப. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அவ முகத்தை பார்க்கணுமே, ரொம்ப அழகா இருக்காடா. அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுமே, அந்த மாதிரி. டேய், நீ என்ன ரொம்ப பயமுத்துறடா. இந்த டோர் அப்படியே உடைச்சு தள்ளிட்டேன். அவளை அப்படியே சுட்டு கொன்னுட்டேன். அவ கூட இருக்கிறவனையும் சுட்டு தள்ளிட்டேன். அப்படியே கண்டம் துண்டமா வெட்டி
இப்படிலாம் சொல்லி பயமுறுத்தினா. கார்த்திக் ஜஸ்ட் வெயிட், எதுவும் முட்டாள் தனமா செஞ்சிடாது. நான் கிட்டே வந்துட்டேன். எடுத்து விடுனே சில் கூட நான் வெளியே போயிட்டேன். என்ன தனியா விட்டுட்டா? ப்ளீஸ் டான் அண்டர்ஸ்டாண்ட், இந்த சிச்சுவேஷன்ல நான் வெளியே போயிட்டா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். என்ன நம்பு. ஹலோ மதம். ஹலோ ஹலோ டாக்டரை போய் பாக்க. ஹே நீ உள்ள வா, யார் மனு சின்ன ஹெல்ப் பண்ணனும். விடுமான்னு சொல்றல, விடுமா. ஹாய் ஸ்வீடி, வெளியே முடிச்சிட்டியா? யா, உனக்கு? உள்ளே போய் பேசலாமா? யா, கம் இன். நோ கார்த்திக், கார்த்திக் ப்ளீஸ், கார்த்திக் ஐம் சாரி, கார்த்திக். அப்புறம்? ஏற்கனவே அம்மாயக்கத்தில் இருக்கான் கார்த்திக். இவன் மேலே அவ்வளோ பாசம். ஹே come on. ஹே ஹனி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன? யாராவது இங்க வந்துட்டு கேட்டா நான் உன் கூட தான் இருந்தேன்னு சொல்லணும். ஏன், என்னாச்சு? இப்போ என்னால எதுவும் சொல்ல முடியாது, ஒரு சின்ன பிரச்சனை மாட்டிக்கிட்டேன். ஹே, நீ இவ்வளவு நர்வஸா இருக்க? ப்ளீஸ் அனிதா, உன்னால மட்டும் தான் என் காப்பாத்த முடியும். இந்த உலகத்திலேயே என்னை அதிகமா லவ் பண்ற ஒரே பொண்ணு நீதான். உன்னால மட்டும்தான் என் லைஃப் காப்பாத்த முடியும். ப்ளீஸ் அனிதா. என்னடா என்ன பெர்ஃப்யூம் நீ யூஸ் பண்ற? ஷிட், உண்மையை சொல்லு, இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்துட்டு வந்த? ப்ளீஸ் அனிதா, இப்ப சொன்னா புரியாது, நான் அப்புறமா சொல்றேன். முடியாது, நீ இப்பவே சொல்லு. ஒரு ஃப்ரெண்டா
நீ லவ் பண்றியா இல்லையா? You bloody cheat! உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட வைஃபோட தனியா இருந்துட்டு வந்திருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அப்படி என்கிட்ட இல்ல, அது என்னடி எங்கிட்ட இருக்க? தப்பா பேசாத கார்த்திக். ச்சே, உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. முதல்ல எங்க இருந்து வெளியே போ. ப்ளீஸ் அனிதா, எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். இப்ப நீ வெளியே போறியா இல்லையா, இல்லனா போலீஸ்க்கு போன் பண்ண போறேன். இவன் மேல அவ்வளவு பாசமா? தப்பா பேசாத கார்த்திக். நான் தப்பா பேசுறேன். பத்தினி வேஷம் போடாதடி. இவனை பொண்ணு எல்லாம் சரியா? யாருன்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் என்ன நம்ப, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். சொன்னல ஏன் வரல? நீ மட்டும் சொன்ன டைமுக்கு வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. இவன கொன்ன எல்லாம் சரியா? யாருன்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் என்ன நம்ப, எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம். வாய மூடு. எவனையும் நம்பி என்ன கழுத்து எடுத்துட்டான்? நீ கொலை பண்ணதும் இல்லாம என்னையும் பிரஷ்ல மாட்டி விட்டுட்டியாடா? கவலைப்படாதடா,
நான் எல்லாத்தையும் முன்னாடி அரேஞ்ச் பண்ணிட்டேன். எந்த பிரச்சனையும் வராது. உன்னை அப்படி சும்மா விட்டு வேணாம். நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ரா. இவன் என் கொண்டுட்டா நான் கிளம்பிக்கிட்டே இருப்பேன். டேய் யாரா இவன்? என் வைஃபோட லவ்வர். வாட், ஆர் யூ மேட்? கண்ணு கிளி போடுறா. ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிருக்க. எத்தனை கொலை பண்ணாலும் தண்டனை போட்டுதானே. என்ன தடுக்காதரா? இவனை கொல்லணும். பிரியாடா இவன் இவளை என்கிட்ட இருந்து பிரிச்சதை மட்டும் இல்லாம இந்த நாய் இவளை என் கையால தப்பிச்சிட்டான். பிரச்சனையா? இல்லையே, இது வரைக்கும் எதுவும் இல்ல. ஏன் இல்ல? கன்ல சுட்ட மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. அதான் ஏதாவது ரூம்ல டிவி வால்யூம் அதிகமா வச்சுட்டு படம் பாத்துறாங்க. ஆர் யூ ஆல் ரைட்? யா, ஐம் ஓகே. ஏதாவது ஹெல்ப் வேணுமா? எஸ். என்ன? உன் ரூம்க்கு போய் தூங்கு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. மாதவ், கார்த்திக் கன்னிங்க குடு. முதல்ல நம்ம பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டு எங்கிருந்து போயிடலாம். முதல்ல நீ எங்கிருந்து போ, மத்தில நான் பாத்துக்கிறேன். சரிடா, இவனை கொன்னுடா. சரி, நான் இவன் கொல்றேன், நீ எங்கிருந்து போ. இல்ல, என் கண்ணு முன்னாடி நீ அவனை கொல்லணும். டேய், இவனை நம்பிக்கை இல்லையா? உன்னதான் அதிகமா நம்பிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக உன்னை இங்க வர சொன்னேன். சரி, அப்ப நீ கிளம்பு. எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. எவிடன்ஸ் கிளியர் பண்ணிட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு கீழே வந்துடுறேன். நான் அப்படியே பின்னாடி பக்கமா போய் யாருக்கும் தெரியாம காரை கொண்டு வந்துடுறேன். சரி, நீ போ. சரி, டேக் கேர், பாய். இது நீ செஞ்ச ஹெல்ப்புக்கு. என்னோட வேலையை முடிச்சிட்டேன்.
இனி நீ தான் பார்த்துக்கணும். A friend in need is a friend indeed. Take care, da. இவன பாரு, ஒரு நாள் ரொம்ப இம்பார்ட்டன்டான மெசேஜ் டெலிட் பண்ணிட்டு அதுக்கு நீ ஃபீல் பண்ணு. நீ மாட்டி விட்டுட்டான். அனிதா, 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 சொல்ல சொன்னா சோ ஐநூத்தி எட்டுல தான் சம்பவம் நடந்திருக்கு. அப்ப ஐநூத்தி ஏழுல யார் இருந்தது? ஐநூத்தி ஏழுல யாரும் இல்ல சார். நல்லா தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும் சார். ஐநூத்தி ஒன்பதுல மட்டும் தான் ஒரு மேரிட் கப்பல் இருக்காங்க. இந்த ஐநூத்தி எட்டுல ஏற்கனவே வந்திருக்காங்களா அவங்க? இல்ல சார், இப்பதான் முதல் தடவை வராங்க. இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. ஆமா சார், நல்லா தெரியுமா? அவங்க கூட யார் யார் வந்தது? அவங்க தனியாக தான் வந்தாங்க. ரெண்டு பேர் மேலேயும் நீ எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தியோ ரெண்டு பேருமே உனக்கு அந்த அளவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் நீ பண்ணது சரியா தப்பான்னு எனக்கு சொல்ல தெரியலடா. ஆனால் இதுக்கு காலந்தான் பதில் சொல்லணும். இப்போதைக்கு ஒரு நண்பனாக என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன். இந்தா உன்னோட பழைய சிம் கார்டு. அப்புறம் டி கார்த்திக் உன்னோட ஃப்ளைட் டிக்கெட்டில் தான் மும்பைக்கு போயிருக்கான். நீ நேராக ஏர்போர்ட் போயிட்டு டிகேவை பிக்கப் பண்ணிட்டு வா. தேங்க்ஸ்டா மச்சா. பரவாயில்லடா. எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட். Get ready.